வங்கத்து தாகூர் போல் தாடி உண்டு, பொங்குற்ற வேங்கை போல் நிமிர்கின்ற பார்வை உண்டு, செங்குன்ற தோற்றம் உடலில் உண்டு, வெண் சங்குத்த கண்களிலே விழியிரண்டும் கருவண்டு, அதில் சாகும் வரை ஒளி உண்டு, பம்பரமும் ஓய்வு பெறும் சுற்றிய பின் இவரோ படுகிழமாய் போன பின்னும் பம்பரமாய் சுற்றி வந்தார். எரிமலையாய் சுடுதடலாய் இயற்கை கூத்தாய் எதிர்ப்புகளை நடுங்க வைக்கும் இடியொலியாய் இன உணர்வு தீப்பந்த பேரொழியாய் இழிவுகளை தீர்த்து கட்டும் கொடுவாளாய் இறைவனுக்கே மறுப்பு சொன்ன எங்கர் சாலாய் எப்போதும் பேசுகின்ற ஏதன்ஸ் நகர் சாக்ரட்டீஸாய் ஏன் என்று கேட்பதிலே வைர நெஞ்ச வால்டேராய் எம் தந்தை பெரியாரும் வாழ்ந்திட்டார். ஐயா எந்திரிச்சா எல்லாம் சரியாயிடும். ஐயா ஐயா காலங்காத்தால இம்சம் முடியல. என்னங்க நாயக்கரம்மா, உங்களை குளிச்சுட்டு கோட்டு போட்டுக்கிட்டு வர சொன்னாங்க. வாங்க. சரி நீங்க போங்க, நான் வர. நாராயண நாராயண, குடும்பத்துல சீக்கிரமே சுபகாரியம் நடக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. குரு பார்வை வந்துடுச்சேன், நிச்சயமா நடக்க போறது. என் புள்ள ராமனுக்கு உடனடியா ஒரு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்படுறேன். அவன் ஜாதகம் தான் உங்களுக்கு தெரியுமே, பாருங்க எப்படி இருக்குன்னு. கவலைப்படாதே, உங்க நல்ல மனசுக்கு கோடீஸ்வர குடும்பத்துல இருந்தா ஒரு மருமகன் வர போறான். நாராயணா நாயக்கரம்மா, விதியை யாராலையும் மாத்த முடியாது. முடியுமா? யாராருக்கு எது நடந்தாலும் அது அதுக்கு அவ தலைவிதி தான் காரணம். ஆமா ஆமா அம்மா. ராமா குளிச்சியாடா? எப்பவும் போலதான். எப்பவும் போல என்ன? குளிக்கல. ஐயோ ஐயோ, குளிக்காம என்ன சொட்டுட்டியே. தீட்டாயிடுச்சு தீட்டாயிடுச்சு, நான் மறுபடியும் போய் குளிக்கணும். நான் மறுபடியும் என்ன சொல்றேன்? சொல்லாதே, நான் மறுபடியும் போய் குளிக்கணும். தீட்டாயிடுச்சானே. ஐயோ, இப்படி ஒரு புள்ளைய பெத்தனே. இனிமே அம்மா குளிச்சிட்டு தான் வருவாங்க. நீங்க எல்லாம் நாடி ஜோசிங்க. ஐயா நம்பூதிரி. நீங்க கிளி ஜோசியம். நீங்க குறி சொல்றவன். அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? யாராருக்கு எது எது நடக்கிறதோ அது எதுக்கு அவ தலைவிதி தான் காரணம்னு சொன்னேன். நீங்களும் இவர் சொல்றதா சரிங்களா? ஐயோ நீ நன்னா இருப்பியா? என்ன ஏன் திட்டுறீங்க? விதி யார விட்டது? உங்க தலைவிதி என் மூலமா வந்து தட்டி தட்டி விட்டுருச்சு. அதுக்கு விதியை